ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ பார்க்கலாம். இங்கே அபி போயிட்டு அழுகிறாங்க, அப்படியே கட்டி பிடிக்காத குறையா பார்க்குறாங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. ராகவ் இருந்துட்டு, பரவாயில்ல நீ நினச்சதை சாதிச்சிட்டில, என்ன ஜெயிலர் ஜெயிலர்னு இப்போ ஜெயிலே போட்டில, ஐயோ நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் நல்லது தான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. குட்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை சீக்கிரமே வெளியில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குட்டிப்பாசை கூப்பிட்டுட்டு, நம்ம கண்டிப்பாக நம்ம அவனை கண்டே பிடிச்சாகணும், ஒரு நல்ல வக்கீல பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நகை விழுந்துருது. அங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா மித்ரன் வந்து, ஏமா ஒரு நகை விழுகுதுமான்னு தானாகவே வந்து வலையில் விழுகிறாங்க. அப்படி நகை எடுத்துகிட்டு நிம்மிடுறாங்க. பார்த்தா மித்ரன், இவன் தானே ஆர்டர் கொடுத்தான், ஏ நில்லுடா அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கிறாங்க. ஓடுறாங்க பின்னாடியே, ஆனால் பிடிக்கமில்ல, தப்பிச்சு எஸ்கேப் ஆகி காரில் ஓடிடுறான். கார் நம்பரை கரெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து இங்கே அபிக்கு ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அட்ரஸை கண்டுபிடிங்க, வாங்க போவோம் அப்படிங்கிறாங்க. அட இருமாவும் அவசரத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆகாசம் அபி என்ன பண்ணுறாங்க, அந்த அட்ரஸ் வாங்கிட்டு அவங்களே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் பார்த்தா அவன் மெத்திரன் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அடித்து நக்கி எடுக்கிறாங்க. மிளகாத்தூள் அள்ளி போட போகிறாங்க. உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்ட்டு சொல்கிறேங்க சொல்கிறேங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. கொண்டாந்து அப்படியே ஸ்டேஷனில் தள்ளி விட்றாங்க அந்த மெத்திரனை. ஏ யார் யாது என்னம்மா நீ அப்படிங்கல, என்ன சார் நீங்கள் பண்ண வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ஆக்கா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கல, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த போதைப்பொருளை வச்சதெல்லாம் இவன் தான் அப்படிங்கிறாங்க. அபி என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கல, ஆமாம் சார் உண்மைதான், நான் அந்த நீங்கள் கொடுத்தீங்களே அட்ரஸ் அதை வச்சு அங்கே போனோம், அங்கே தான் இருந்தான் அப்படிங்கல. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் எல்லோரும் கிளம்பிடுறாங்க, இவனை கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்துருவோம் ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ராகவ் ரொம்ப சோர்ந்து போய், இனிமேல் நம்மளை காப்பாற்ற முடியாது, நம்ம அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்த முகத்தோடு வெளியில் வராங்க. கரெக்டாக இவங்க அபி ஆளோட கொண்டாந்து, அதுவும் கரெக்டாக ராகவ் காலடியில் விழுந்து தள்ளி விடுறாங்க. அவன் வந்து அப்படியே விழுகிறான், அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க. சார் மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிறான். ஏன்டா பொறுக்கி நாயை இப்பெல்லாம பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ராகவ் செம்ம காண்டாகிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் இருக்கிறதுனால விட்டுறாங்க. அப்புறம் பிடிச்சி அவனை பிடிச்சி அடிக்கிறாங்க. ஏயா சும்மாவே இருக்க மாட்டீங்களா, ஐயா அடுத்த கூடிய கெடுக்கிறதுனே வருவீங்களா அப்படின்னு திட்டுறாங்க. இல்லைங்க சார் நான் ஒன்றும் பண்ணலை சார், நான் இல்லை சார் நான் இல்லை சார் அப்படிங்கல. எனக்கு தெரியும்டா நீ இல்லைன்னு, யார்ரா யார் அப்படிங்கல, அது வந்து சார் அது வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவேகை பற்றி உண்மையை சொல்லிடுறாங்க. நினச்சேன் நினச்சேன் அவன் தான் அப்படி இருன்னு சொல்லிட்டு அவனாத்தான் இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. என்ன பாஸ் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அபி. அது கண்டிப்பாக என்னோட தொழில் எதிரி தான், இப்படி பண்ணுவேன் நினைக்கவே இல்லை, சே தொழிலில் என் கூட போட்டி போட முடியாமல் இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கல. அவன் எந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு இல்லை, அவனுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க, அதை கண்டுபிடிங்க சார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யோ இப்போ என்ன பண்ணுறது விவேகை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இரு அப்படின்னு ராகவ் இருக்க வச்சுட்டு நாங்கள் போய் விவேகை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விவேகை கைது பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதுக்கடையில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் திட்டி கரைச்சி கொட்டுறாங்க. அணுவ நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுந்தரி நான் ஏன் போகணும் அப்படிங்கல, பின்ன நீ வந்த ராசி தாண்டி கெட்ட ராசி தாண்டி அப்படின்னு சொல்லி விரட்டிட்டு இருக்காங்க. வீட்டில் யாருமே இல்லை, நீ என்னை விரட்ட பார்க்குறீங்களா அப்படிங்கல. பாட்டி வந்துடுறாங்க. வந்துட்டு ஏய் சுந்தரி என்ன நினச்சிட்டு இருக்க, பாவம் அவளை பிடிச்சே விரட்டுற, அங்கே வந்து கைது பண்ணதுக்கு இவளுக்கு என்ன சம்மந்தம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாய மூடு அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. முரளி வந்துட்டு இந்த பாட்டியை முதல்ல போட்டு தரணும், அப்போ தான் சரி வரும், ஆகும்னு அந்த பாட்டி தான் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம கொண்டாட்டிக்காரி ரெண்டு பேரும் கொடி பிடிக்கிறாள், ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணிட்டா இந்த வீட்டுக்கே நான் தான் ராஜா நான் தான் எல்லாமே, இருக்கட்டும் இருக்கட்டும் இவனை ஃபஸ்ட்டு உள்ளரை தள்ளிடுவோம். ராகவ் உள்ளுக்கு போனதுக்கப்புறம் இது பூஜா இந்த ஆகாஷ் இவனை எல்லாம் ஈஸியாக எப்படினாலும் சமாளிக்கலாம் அப்படின்னு மனசுகளை போட்டு கங்கணம் கட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ராகவ் கேட்குறாங்க அபியை பார்த்து, எப்படி அபி நீ எப்படி இதெல்லாம் இப்படின்னு சொன்னால இவங்க எல்லாம் ஏன் கேட்குறீங்க, அப்படி போராட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாங்க. என்ன ஆகாஷ் அப்படிங்கல, ஆமாம் பயங்கரமாக தர்ணா பண்ணிட்டாங்கல்ல ப்ரெஸ் மீட்டிங்லாம் வந்துருச்சு, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தங்க அக்கா அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லாரும் வந்து கோஷம் போட்டாங்க தெரியுமா. அப்படியா அப்படிங்கல, நீ போய் அபி எப்போ பார்த்தாலும் தப்பாக நினைக்கிற தண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இப்போ பாரு உனக்கா எவ்வளோ போராடி உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்தியா அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க. நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி அபியை பார்க்குறாங்க. அபி இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ இதில் வேற ஆள் சம்மந்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. யாராக இருக்கும் அப்படிங்கல, ராகவும் அபியும் கரெக்டாக முரளி தான் நினைக்கிறாங்க, ஏன்னா அவன் தான் நம்மளை வந்து பதவி பழிவாங்க நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ராகவும் கொஞ்சம் கெஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம் ராகவோட கெஸ்ஸிங் சரியாக இருந்து கண்டுபிடிக்கிறாங்களா என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.